ஆசிய மக்களின் முக்கிய உணவுப் பொருளாக அரிசி கருதப்படுகிறது. இயற்கை வேளாண் விஞ்ஞானியான நம்மாழ்வார் கூறியபடி, பண்டைய காலத்தில் 2000 மேற்பட்ட அரிசி வகைகள் நம்மிடம் இருந்தது. அவற்றுள் மிக முக்கியமான ரகங்களான கருப்பு கவுனி, மாப்பிள்ளைச்சம்பா, அருங்குருவை, காட்டியானம் போன்ற அரிசி வகைகள் நம் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அரணாக இருந்தன. அந்த வகையில் ஆரோக்கியமான அரிசிகளின் வரிசையில் கருப்பு கவுனி அரிசி முதல் இடத்தை பிடிக்கிறது. பண்டைய சீன மற்றும் ஆசிய மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த வகை அரிசியை அரச உணவு என்று அழைப்பதுண்டு. ஏனெனில் சீன மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர், பெரு வியாபாரிகள் மட்டுமே இதை பயன்படுத்தி வந்தனர். அக்காலகட்டத்தில் பொதுமக்கள் இதனை பயன்படுத்த தடை செய்யப்பட்டிருந்தது. இதன் முக்கியத்துவம் சமீப காலங்களில் அனைத்து மக்களிடமும் சென்றடைந்திருக்கிறது. கருப்பு கவுனி அரிசியை நாம் உணவில் சேர்த்து வந்தால் கிடைக்கும் மருத்துவ பயன்கள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். கருப்பு கவுனி அரிசியில் அதிகப்படியான புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் இ, நியாசின், கால்சியம், மெக்னீசியம் என இதில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு உடம்பிற்கு தேவையான அனைத்து வைட்டமின்கள் மற்றும் மினரல்களை கொண்டது இந்த கவுனி அரிசி. இதயம் சார்ந்த பிரச்சனைகளான மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமல் தடுப்பதில் கருப்பு கவுனி அரிசிக்கு முக்கிய பங்கு உண்டு. அதுபோல உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்தானது உடலில் உள்ள இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் தேவையற்ற கொழுப்புகளான எல்டிஎல் மற்றும் த்ரைக்ளிசரைடின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. கவுனி அரிசியின் கருப்பு நிறத்திற்கு காரணமான அந்தோசைனின் என்னும் நிறமி இதில் அதிக அளவில் உள்ளது. இது முதலில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகளை அழிப்பதோடு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. நாம் சாப்பிடும் உணவு எளிதில் ஜீரணம் ஆக நார்ச்சத்து மிகவும் அவசியமாகும். 100 கிராம் கருப்பு கவுனியில் 4.9 கிராம் நார்ச்சத்து அடங்கியுள்ளது. இது மற்ற அரிசிகளை விட 4 மடங்கு அதிகம். எனவே செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிறு உப்புசம், இறைச்சல் மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுவது நல்லது. மேலும் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்த உதவுவதோடு வயிற்றுப்போக்கு மற்றும் குடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுகிறது. குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்ட கருப்பு கவுனி அரிசி இரத்தத்தில் மெல்ல மெல்ல சர்க்கரையாக மாறும் தன்மை கொண்டது. இதனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த உதவுகிறது. எனவே நீரிழிவு நோய் இருப்பவர்கள் வெள்ளை அரிசியை சாப்பிடுவதற்கு மாற்றாக கருப்பு கவுனி அரிசியை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். கருப்பு கவுனி அரிசி உடலில் உள்ள நச்சுகளை நீக்கும் தன்மை கொண்டது. இதில் உள்ள அமினோ அமிலங்கள் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கவும் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை வெளியேற்றி அதன் செல்களை புதுப்பிக்கவும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் உடலின் மெட்டபாலிசத்தை சீராக இயக்கி ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. அடிக்கடி எதையாவது சாப்பிட்டுக் கொண்டே இருப்பவர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். இவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்ப்பது நல்லது. கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிக அளவில் இருப்பதால் அடிக்கடி பசி ஏற்படுவதை குறைத்து சரியான அளவில் சாப்பிடுவதற்கு உதவுகிறது. இதனால் மறைமுகமாக உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான புரதம் மற்றும் இரும்புச்சத்து கருப்பு கவுனியில் அதிகமாக உள்ளது. இது நம் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி பல்வேறு நோய்கள் அண்டாதவாறு நம்மை காக்கிறது. உடலில் உள்ள இரசாயன கழிவுகளின் மாற்றமே பல்வேறு விதமான அலர்ஜி உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது. தோலில் அலர்ஜி, எரிச்சல் மற்றும் புண்கள் என அலர்ஜி சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்த்து வந்தால் அது உடலில் ஏற்படும் இரசாயன மாற்றங்களை கட்டுப்படுத்தி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. உடலில் புதிய சிவப்படுக்களின் உற்பத்திக்கு தேவையான சத்து இரும்பு சத்தாகும். அது கருப்பு கவுனியில் அதிக அளவில் காணப்படுவதால் இரத்த சோகை பிரச்சனை இருப்பவர்கள் கருப்பு கவுனியை அடிக்கடி உணவில் சேர்த்து வரும்போது ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். உயிர் சத்துக்களான வைட்டமின் பி மற்றும் இ கருப்பு கவுனியில் அதிக அளவில் இருப்பதால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் தசைப்பிடிப்பும் வராமல் பாதுகாக்கிறது. அதுபோல
தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது. கண் பார்வையை அதிகரிக்கவும் உதவுகிறது. எனவே நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வெள்ளை அரிசிக்கு மாற்றாக கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற பல ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை வந்தடைய இன்றே எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.